பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் தியானத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் நிருபத்தை எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 3:12 வாசிக்கிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தெரியவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அருமையான உலக கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் அப்படின்னு இங்கே சொல்கிறார் பவுல். பவுல் கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக பிடிக்கப்பட்டார், சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக. மரித்தோலிருந்து உயிர்த்தெழுந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும்படியாக கர்த்தர் அவரை பிடித்து கொண்டார். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அவர் பிடித்து கொள்ள அவர் ஆசையாய் தொடர்கிற ஒரு சம்பவம். பவுலை குறித்து பார்க்கும்போது பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்படுத்தின ஒரு மனிதன். அப்படிப்பட்ட சவுலாய் இருந்தவரை கர்த்தர் பவுலாக மாற்றினவர், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றார். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையா எண்ணுறேன், லாபமாயிருந்தவைகள் எல்லாம் அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன் அப்படின்னு சொன்னார். பிடித்து கொண்டான். சிலுவையை பிடித்து கொள்கிறவர்களுக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அந்த சிலுவையை பிடித்து கொள்ளும் போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அந்த கிறிஸ்துவை சிலுவையை பிடித்து கொள்ளும் போது பரம அழைப்பின் பந்தய பொருளை லக்கை நோக்கி தொடர முடியும். ஆகவே தான் நான் பிடித்து கொள்ள ஆசையாக அதை தொடர்றேன். ஆண்டவர் அவர் பிடிச்சிக்கிட்டாரு. ஆண்டவரும் அவரை பிடிச்சிக்கிட்டார். பிடித்து கொள்ளணும். நான் பிடித்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு சில தகுதிகள் தேவையா இருக்கிறது. என்ன தகுதி என்று நம்ம பார்ப்போம் என்றால் இந்த பிலிப்பியர் 3:12 நான் அடைந்தாயிற்று அப்படி சொல்லப்பட்டது. எண்ணங்களிலே அடைந்தாயிற்று, நான் மாற வேண்டும். எதை மாறிட்டார்? நான் அடைந்ததாயிற்று அப்படின்றார். எதை அடைந்தார்? கிறிஸ்துவை அடைந்தார், கிறிஸ்துவை தரித்து கொண்டார். அப்படி என்றால் அவருக்கு முன்பு எப்படி இருந்தார்? அதாவது 6 பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்துகிற ஒரு மனிதனாக காணப்பட்டார். பக்தி வைராக்கியத்தின் நிமித்தமாய் சபையை துன்பப்படுத்துகிற ஒரு மனுஷன் இப்போது நான் அடைந்ததாயிற்று அப்படின்றார். அப்ப அடைந்ததாயிற்றுனால் அவர் என்ன செய்தார்? மாறிவிட்டார். துன்பப்படுத்தினவர் இப்போது மாறிவிட்டார். எண்ணங்கள் எல்லாம் மாறிச்சு. அப்போ மாற வேண்டும். இன்னைக்கு மாறுகிற ஒரு தன்மை இன்னைக்கு இல்லை. லூக்காவின் புஸ்தகத்தில் ஆண்டவர் இங்கே ஒரு மனிதனை குறித்து சொல்கிறாரு. லூக்கா 18 இங்கே வாசிக்கும்போது இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கதை நம்ம பார்க்குறோம். இந்த 18 அப்போது தலைவன் ஒரு அவர் நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாது, இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே செய்கிறேன் ஆண்டவரே. அதை கேட்டு இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உன்னுக்கு உண்டானவைகளை விற்று தரித்திருக்க கொடு, அப்போது பரலோகத்து உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அருமையானவர்களே, ஆனால் இந்த ஐஸ்வர்யவானுக்கோ விற்று தரித்திரு கொடுப்பதற்கு மனசு இல்லை. ஏன்னா இவர் மாறலை, இன்னும் மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறேன்றாரு. ஆண்டவர் சின்ன டெஸ்ட் வைக்கிறாரு. அப்படி என்றால் உனக்கு உண்டானவைகள்லாம் விற்று தரித்திரு கொடுப்பா. ஏன்னா அவர் கட்டளை, ஒரு உன்னை நேசிக்கிறது போல் பிறனை நேசின்றாரு. அப்போ தரித்திரக்கு கொடுன்னா அவனுக்கு மனசு இல்லை. அவன் துக்கம், மிகுந்த துக்கம் அடைந்தவனாக இருந்தானா? அப்போது மாறுபருகிற அனுபவம் இல்லை. மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை பாருங்கள். பவுல் மாறிட்டார். முற்காலத்தில் துன்பப்படுத்த ஒரு மனுஷனாக இருந்தார். இப்போது சுவிசேஷத்தை சிலுவை எடுத்துக்கொண்டு, சிலுவையை பிடித்து கொண்டு ஆசையாக தொடர்கிறேன்னு சொல்கிறார். மாறிவிட்டார். அவர் அனுபவம் நமக்கு இன்னைக்கு வேண்டும். இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்க அருமையானவர்களே, மாற வேண்டும். எதிலெல்லாம் மாறணும்?
மாற வேண்டிய காரியங்களை நம்ம மாறி இருக்கிறோமா? விசுவாசத்துல மாறி இருக்கிறோமா? ஜபத்திலே மாறி இருக்கிறோமா? உலக காரியங்கள்ல மாறி இருக்கிறோமா? மாற வேண்டும். நாம் கோபங்கள் மாற வேண்டும், வைராக்கியங்கள் மாற வேண்டும், எல்லாம் மாறணும். மாறினா தான் அவர் நம்மை பிடித்துக் கொள்வார். நாம் அவரை பிடித்து கொண்டு சிலு எடுத்துக்கொண்டு நடக்கும் போது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். அப்போ அவர் நம்மை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்ம என்ன தகுதி? மாறணும். நீ பாருங்க, இந்த ஐஸ்வர்யவான் எல்லாம் சின்ன வயசுலேருந்தே செய்கிறேன். இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவம் கொடுக்க போனால் நான் பாட்டு பாடுறேன், நான் பைபிள் படிக்கிறேன், ஜபம் பண்ணுறேன், எல்லாத்துக்கும் போகிறேன், ஊழியம் செய்கிறேன், எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் மாற்றம் இருக்கிறதா? ஒன்று, சுபாவத்தில் மாற்றம் இருக்கிறதா? மாற வேண்டும். ரெண்டாவதாக, இந்த பிலிப்பியரின் புஸ்தகத்தில் நிருபத்தில் வாசிக்கும் போது 3 அதிகாரத்தில் 13 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. கிறிஸ்து இயேசுக்களே, தேவன் அழைத்த பரம் அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் அப்படின்னு. அப்போ ரெண்டாவது, நம்ம ஆண்டவரை நம்ம பிடித்து கொள்ளணும்னா, நாம அந்த சிலுவை பிடித்து கொண்டு நடக்கணும்னா, நமக்கு தேவையான தகுதி என்ன தெரியுங்களா? மறக்க வேண்டும். எதை மறக்க வேண்டும்? பின்னானவைகளை. பின்னானவைகளை மறக்க வேண்டும். பின்னானவைகளை மறந்து இயேசுவுக்காக, கிறிஸ்து இயேசுவுக்காக, தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடரணும். அப்ப மறக்க வேண்டியதை மறந்து லக்கை நோக்கி தொடர்ந்தாதான் தேவாதி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பா. அவரை பிடித்து கொள்ளுவதற்கு நமக்கு தகுதி. தகுதி என்ன? நம்ம மாறணுங்க. மாறினாதான் நமக்கு தகுதி. ரெண்டாவது, மறக்கணும். சில பேர் சொல்ல, என்னால மறக்க முடியல, குடிய மறக்க முடியல, கோபத்தை மறக்க முடியல, பல பாவங்களை என்னால மறக்க முடியல, என் சுபாவத்தை மறக்க மாற்றிக்க முடியல. மறக்க முடியல, மறக்க வேண்டும். பின்னானவைகளை, எதெல்லாம் பின்னானவைகள், கெட்ட காரியங்கள் எல்லாம் நீங்கள் மறந்தால் லக்கை நோக்கி பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ மாற வேண்டும். ரெண்டாவது, மறக்க வேண்டும். மூன்றாவதாக, பிலிப்பியர் 3:17 வாசிக்கிறோம், சகோதரே நீங்கள் என்னோடு கூட பின்பற்றவளாகிய நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவளுக்கு மாதிரியாக நோக்குங்கள். அப்போ மூணாவது, மாதிரியா இருக்கணும். மாதிரி நோக்கி பார்க்கணும். மாதிரி யார்? அவர் தான் கிறிஸ்து இயேசு தான் நமக்கு மாதிரி. நமக்கு ஹீரோ யார்? அவர் தான். அந்த மாதிரியே நோக்கி பார்க்க வேண்டும். யோவானில் நம்ம வாசிக்கிறோம், 13 அதிகாரத்தில் வாசிக்கும் போது 13:34 சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்றார். புதிய கட்டளை, அன்பா இருப்பது ஒரு கட்டளை. அப்ப அவர் அதுதான் சொல்லி, மாதிரி அவர் அன்பா இருந்தார் இல்லையா? தொழு நோயாளிகிட்ட அன்பா இருந்தாரு, பார்வையற்றவர்கிட்ட அன்பா இருந்தார், சிறு பிள்ளைகளை எடுத்து அன்பா இருந்தார், எதிரநாளிகளுக்கும் அன்பா இருந்தார், கடைசி நேரத்தில் காதை வெட்டினான் மல்குஸ், அவனிடத்துல அன்பா இருந்தார். யார் இடத்துலலாம் அன்பா இருக்கணுமோ, காரி துப்புனாங்க அவங்க இடத்துல அன்பா இருந்தார். இயேசு அன்பா இருந்தாரு, அவர் தான் நமக்கு மாதிரி. அந்த மாதிரியை நோக்கி பார்க்க வேண்டும். அசம் சொல்லுது, அவர்கள் அவர்கள் நோக்கி பார்த்தார்கள், அவள் முகங்கள் பிரகாசம் அடைந்தன அப்படின்னு சொல்லும். அப்போ அவரை நோக்கி பார்க்க, மாதிரியானவரை நோக்கி பார்க்கும்போது கத்தரை நாம் பிடித்து கொண்டு லக்கை நோக்கி தொடர முடியும். அந்த லக்கு அப்போ தான் கிடைக்கும். அவர் பிடித்து கொண்டு அந்த லக்கை நோக்கி தொடரணும். மாறணும். ரெண்டாவது, மறக்கணும். மூணாவது, மாதிரியை பின்பற்றி நடக்க வேண்டும். அருமையானவளே, நாலாவதாக நாம் பார்ப்போம் என்றால், இந்த பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்குது 4 அதிகாரத்தில் பிலிப்பியர் 4 அதிகாரம் வாசிக்கும் போது 21 வசனம், அவர் எல்லாவற்றையும் தம் கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்புதமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அப்போ 4வது, நம்ம மறுரூபமாகணும். ஒரு புது சிருஷ்டியாக மாறும். கிறிஸ்துக்குள்ள ஒரு புது சிருஷ்டியாய் மாறும். பலவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதுசான ஆயின அப்படி சொல்லப்படும். அப்போ மறுரூபம் அனுபவம் நமக்கு இருக்குதா? ஒரு மறுரூப மலையில பேதுரு யோவானை தரித்திருந்தான். அப்போ இயேசு அங்கே மறுரூபமானார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன மறுரூபம் இருக்கிறது?
அதே பாவம், அதே அக்கிரமம், அதே சிந்தை, அதே எண்ணங்கள், இயக்கங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கோமா? அவரை பிடித்து கொள்ளு இலக்கை நோக்கி தொடர வேண்டும் என்றால் நமக்குள்ள ஒரு மறுரூபத்தின் அனுபவம் நமக்குள்ள வேணும். மாறுகிற ஒரு அனுபவம் வேண்டும். மறக்க வேண்டியதை மறக்கிற ஒரு அனுபவம் வேண்டும். இயேசுவை மாதிரியாக நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் வேண்டும். ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா நம்மை அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்வோம். நீங்கள் அதை பிடித்து கொள்வீர்கள். அவரை பிடித்து கொள்ளும் போது அவர் நம்மை இறுக பிடித்துக் கொள்வார். சொல்ல, நான் கைவிட மாட்டேன்றார் இல்லையா? அவர் பிடித்துக் கொள்கிற தேவன். ஒருபோதும் கைவிட மாட்டேன், இம்மட்டும் கைவிடாத தேவன், ஏனையும் கைவிட மாட்டார். பெருமான் சையா பாட்டு பாட்டார். அப்ப அவரை பிடித்துக் கொள்ள சொல்லோ ஒரு அருமையா சொல்றாரு, அதை நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. நாம் எதற்காக நீங்க பிடிக்கப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவர் பிள்ளையா, நீங்க எதற்காக மாறி இருக்கிறீங்க? நான் சிலுவையை எதனாக பிடிக்கப்பட்டிருக்கிறீங்க? அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாக இன்னைக்கு நாம் ஓடுறோம். எதை நோக்கி? பந்தய பொருளை நோக்கி. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்க இருந்து கத்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. லக்கை நோக்கி ஓடுவதற்கு அவரை நாம் பிடித்து கொள்ளணும்னா அந்த தகுதி நமக்கு என்னன்னா, மாறுகிற ஒரு அனுபவம், மறக்க வேண்டிய ஒரு அனுபவம், மாதிரியை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம், மறுரூபமாக்கப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்குமானால் நிச்சயமாகவே நாமும் பவுல அப்போஸ்தலனைப் போல சொல்ல முடியும், பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பிடித்து கொள்ளும்போது நீங்க சொல்லும் போது கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒரு மாற வேண்டும் என்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக, மறக்க வேண்டிய காரியங்களை மறக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக, ஆண்டவரை மாதிரியை நோக்கி பார்க்கிற, உண்மை ஒரு மாதிரியாக நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக, ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக எல்லாரும் வரத்தக்கதாக உதவி செய்வீராக. கேட்ட வசனத்தின்படி ஆசையாய் தொடர் பிடிக்கப்பட்டேன், நான் ஆசையாக பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் சொல்லி ஓட்டத்தை தொடங்க. இலக்கை நோக்கி பரம அழைப்பின் பந்தை பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடத்தக்கதாக கிருபை தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.